நமக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா, தமிழ் படத்தில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ அவரே தான். நெஞ்சில் ஒரு முள்ளு ஒரு படத்தில் அவர் கூட தான் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ தமிழ் படத்தில் எனக்கு நிறைய அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். அண்ட் அதுக்கப்புறமா அடிக்கடி டச்சில் இருப்பார், ஏதாவது ரொம்ப ஜாலியாக பேசுவார், ஏதாவது கொஞ்சம் டவுனாக இருந்தால் வந்து உடனே சிரித்து ஏய் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ சடனாக இன்றைக்கி காலையில் அவரை பற்றி கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, தாங்க முடியாத அளவுக்கு இதாக இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தூக்கத்தில் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. பட் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட லாஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல டைரக்டர், அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், வெரி கிரேட் குட் ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு கைடு மாதிரி இருந்தார். ஆரம்ப காலத்துலேயே என்னோடய முதல் படம் பூராவே நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணோம் சேர்ந்து. அதுக்கப்புறமும் ஒரு படம் நான் அவரோட பண்ணினேன். ஸோ அவரோட லாஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ். Pray that you soul rest in peace.